அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்க தேவையான மல்லித்தூள் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். மல்லித்தூளை வந்து மல்லி மட்டும் சேர்த்து நம்ம அரைக்காம அது கூட சில பொருளும் சேர்த்து நம்ம அரைக்கும் போது கறி குழம்புல இருந்து கார குழம்பு வரைக்கும் ருசி மனமும் அவ்வளோ அருமையா இருக்கும். ஏன்னா நம்ம மல்லி மட்டும் இதுல சேர்த்து நம்ம அரைக்கல, மற்ற பொருளும் சேர்த்து அரைக்கும் போது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். மல்லித்தூள் வந்து எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மற்ற வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மிஸ் பண்ணாம எல்லா வீடியோமே பாருங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து மல்லி எடுத்திருக்கிறது 1.5 கிலோ எடுத்திருக்கேன். 1.5 கிலோவுக்கு நான் போற அளவு கரெக்டா இருக்கும். இப்ப வந்து மல்லி வந்து நம்ம ஒரேடியா நம்ம கொட்டி வறுத்துறாம கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி நம்ம வறுக்கணும். வறுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சூடு கையில வந்து தாங்குற அளவுக்கு மட்டும்தான் வறுக்கணும். ரொம்ப வந்து மன வர அளவுக்கு வறுத்தரக்கூடாது. அது மாதிரி மல்லி வந்து நல்லா புடைச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு முத நாள் வந்து வெயில காய வச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து எடுத்து வறுக்கும் போது இன்னும் வந்து மல்லிப்பொடி நெய்ஸா அரைக்க வரும் நமக்கு மிஷின்ல. பொடி நைஸா இருந்தால்தான் நம்ம செய்யற குழம்பா இருந்தாலும் சரி கிரேவியா இருந்தாலும் சரி நல்லா திக்னஸா நமக்கு கிடைக்கும். அது மாதிரி மல்லி கையில பிடிச்சா சூடு தாங்கணும், அந்த அளவு மட்டும்தான் வறுக்கணும். ரொம்ப வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்தரக்கூடாது. இப்ப 2வது பேட்சா போட்டு நான் வறுத்துக்கிறேன். அது மாதிரி மொத்தமா கொட்டி எப்பவுமே வறுத்தரக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி வறுத்தாதான் நமக்கு பக்குவமா கிடைக்கும். அது மாதிரி அடுப்பை வந்து ஹைல வைக்காம மீடியமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு வறுக்கும் போது நமக்கு வந்து நல்லா வாசனையா கருகிராம கிடைச்சிடும். நம்ம வறுக்க வறுக்க எல்லா பொருளையுமே ஒரு அகலமான தாம்பளமா எடுத்து அதில் கொட்டி வச்சிடணும். சூடு நல்லா ஆறணும். ஆறினாதான் நமக்கு வந்து நல்லா பொடி வந்து நெய்ஸா அரைச்சு கிடைக்கும். அது மாதிரி பதத்து போகாம நம்ம எதுல அரைக்க கொடுக்கிறோமோ அதுல மாத்தி மூடி போட்டு வச்சிடணும். அது மாதிரி வறுத்த அன்னைக்கே நீங்க வந்து அரைக்க கொடுத்துருங்க. அப்பதான் வந்து பொடி நல்லா வாசனையா நமக்கு வந்து நெய்ஸா கிடைக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும் போது நமக்கு நம்ம செய்யற எந்த குழம்பா இருந்தாலும் சரி கிரேவியா இருந்தாலும் சரி நல்ல டேஸ்டாவும் வாசனையாவும் இருக்கும். இப்ப அரிசி வந்து சேர்த்துக்கணும். அரிசி வந்து 1.5 கிலோவுக்கு 200 அரிசி வந்து கரெக்டா இருக்கும். நான் எடுத்திருக்கிறது வந்து இன்னைக்கு இட்லி கூட போடுற 520 அரிசி எடுத்திருக்கேன். பொரி அரிசி நம்ம வறுக்கறதுனால புழுங்கு அரிசி சேர்த்தா தான் கரெக்டா இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துட்டு அடுப்பை ஹைலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணி வைத்தோம்னா அந்த அளவுக்கு வந்து பொரி அரிசி பொறிஞ்சு வராது. அடுப்பை மீடியமா வச்சுட்டு ஹைல வச்சு மாத்தி மாத்தி இந்த மாதிரி நல்லா கை விடாம வறுத்து எடுத்துக்கணும். இதையும் வறுத்துட்டு நம்ம அதை மல்லி கூட சேர்த்துருவோம். கை விடாம நம்ம வறுக்கும் போதுதான் பொரி அரிசி நல்லா பொறிஞ்சு கருகாம வரும். அப்பதான் வந்து நமக்கு நல்லா இருக்கும். வறுக்கும் போது நம்ம பக்குவமா ஏன் வறுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கொஞ்சம் கருகிட்டாலும் பொடி வந்து கசப்பாயிரும். அதோடைய அந்த வாசனை மாறாம நம்ம வறுத்தாதான் நமக்கு வந்து நல்லா வாசனையா இருக்கும். அதனால கவனமா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து மாத்தி வச்சிருவோம். நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இதையும் மல்லி கூட நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி இரும்பு வானல வறுக்கும் போது நமக்கு வந்து நல்லா அடிக்கனமா இருக்கிறதுனால நமக்கு கரெக்டான பக்குவத்தோட வறுத்து வரும். இப்ப அடுத்து வந்து ஜீரகம் வந்து சேர்த்துருவோம். ஜீரகம் வந்து ஒரு 100 சேர்த்துட்டா கரெக்டா இருக்கும். ஜீரகமும் லைட்டா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து மாத்தி வச்சிடலாம். நம்ம வறுக்கிறது வந்து இரும்பு வானல் அப்படிங்கறதுனால நம்ம சேர்க்கிற பொருள் எல்லாம் நல்லா சூடாகி டக்கு டக்கு நமக்கு வறுத்து வந்துடும். அதனால பக்குவம் பக்கத்திலே நின்று நம்ம வறுத்துக்கணும். ஜீரகமும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்தால் கரெக்டாக இருக்கும். அப்படியே எடுத்து மல்லி கூட கொட்டிட்டு அடுத்து வந்து மிளகு சேர்க்கணும். மிளகும் வெந்தயமும் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப வாசனை கொடுக்கும். மிளகு வந்து ஒரு 50 சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். மிளகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் மல்லியிலே சேர்த்துடணும். நீங்கள் புதுசாக செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருந்து பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்கள செய்ய சொல்லுங்கள். அது மாதிரி வெந்தயமும் நம்ம வறுத்துக்கணும். வெந்தயத்தை வறுக்கும் போது கண்டிப்பாக அடுப்பு வந்து சிம்ல தான் இருக்கணும். ஏன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் கருகுச்சுனாலும் நம்ம கசப்பு ஏறி போயிடும். அதனால வந்து கண்டிப்பாக அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு வருங்க. இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதே சூட்டில் கூட நமக்கு வறுத்து வந்துடும். நல்லா பொன்னேரமாக சிவந்து வந்தால் போதும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு மல்லி கூட சேர்த்தாச்சு. பாரினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வறுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம டப்பாவில் கொட்டணும். வாளியில் டப்பாவில் கொட்டும் போது உங்களுக்கு வந்து நல்லா ஆறிக்கணும். இல்லைனா வந்து திரும்ப வேர்த்து வறுத்த சூடோட கொட்டி நம்ம மூடி வைக்கும் போது திரும்ப அந்த சூட்டுக்கு வேர்த்து நம்ம வறுத்ததெல்லாம் பதத்து போன மாதிரி ஆயிரும். அதனால நல்லா ஆற வச்சு கொட்டுங்க. அப்போதான் நல்லா இருக்கும் பொடி வந்து. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து. பொடி பாருங்க நல்லா கலராகவும் அதே நேரத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கு. நம்ம வெறும் மல்லி அரைக்கிறத விட இந்த மாதிரி சில பொருள்லாம் சேர்த்து அரைக்கும் போது நம்ம செய்யற குழம்பு கிரேவியும் சரி நல்லா திக்னஸாகவும் இருக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.